இந்த உலகத்திற்கு உயிர்கள் ஒரு நொடியில் நான்கு உயிர்கள் வருகிறது என்று சொன்னேன் பாருங்கள். நான்கு பாதையில் வருகிறது, நான்கு பாதையில் உயிர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஒன்று கர்ப்பப்பையில் இருந்து வருகிறது, அது விலங்கின் கர்ப்பப்பையாக இருக்கலாம், தாயின் கர்ப்பப்பையாக இருக்கலாம், அது சில வாரமாக இருக்கலாம், சில மாதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கிற ஒரு கர்ப்பப்பையில் இருந்து அதில் கருவாகி உருவாகி உயிராகி வருவது ஒரு முறை. கர்ப்பையில் இருந்து வருகிறது உலகத்திற்கு உயிர் வருவது ஒரு வழி. இன்னொரு வழி முட்டையிலிருந்து வருவது. ஒரு ஓட்டிற்குள் திரவமாக இருந்து திரவம் பிறகு கருவாகி உருவாகி உயிராகி ஓட்டை திறந்து கொண்டு வருகிறது. இது இரண்டாவது முறை. மூன்று தாவரங்கள், விதை. விதையாக இருந்து மண்ணில் விழுந்து மண் தின்று மண்ணை தான் தின்று வெடித்து மண்ணை பிளந்து வெளியேறி வருகிறது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா தாவரங்களும் மண்ணிலே இருந்து விதையாக வந்தவை, விதையிலே இருந்து வந்தவை. நான்காவதாக ஒன்று இருக்கிறது, கருப்பையிலும் இல்லாமல் முட்டையிலும் இல்லாமல் மண்ணிலும் இல்லாமல் உயிர் பெற்று வருவதும், அது பூமியின் சூட்டில் பிறக்கும் உயிர்கள். மிகச் சரியான அழகிய உதாரணம் ஈசல். ஈசல் முட்டையில் பிறப்பதில்லை, ஈசலுக்கு விதை இல்லை. மழை பெய்த மாத்திரத்திலேயே மண்ணின் சூட்டில் ஈசல் பிறக்கும். பிறந்த ஈசல் பிறந்த 12 மணி நேரத்திற்குள் இறந்துவிடும். கிராமத்தில் பழமொழி சொல்வான், என்ன பழமொழி சொல்வான், பிறந்தது ரக்கம் முளைக்குது, ரக்கம் முளைச்சதும் சாக போகுதுன்னு. சாகிறதுக்காகவே ரக்கம் முளைக்கும். அதுக்கு இப்படி நான்கு வழிகளில் இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஆனால் உயிர் இந்த உலகத்தை விட்டு எல்லா பாதைகளிலும் போகிறது. எந்த பாதையில் போகிறது என்று நீங்கள் கண்டறியவே முடியாது, யாருக்கு எப்போது தெரியாது. இது ரொம்ப சிறிய உடம்பு, கால தருமன் வெட்டும் கட்டை, சதுர்முக திருமன் தைக்கும் சட்டை. பட்டினத்தார் பாடுறார், ஓட்டை வீடு 9 வாசல். நான் இதை விட உங்களுக்கு அழகிய உதாரணம் சொல்கிறேன். நான் படித்த புத்தகங்களிலே இருந்து சொல்கிறேன். உலகத்தில் எல்லா இலக்கியங்களும் மரணத்திற்கு அழுகிறது. உலகத்தின் எல்லா இலக்கியங்களும் மரணத்தை கண்டு அஞ்சுகிறது. உலகத்தின் எல்லா இலக்கியங்களிலும் மரணம் துன்பமாக பேசப்படுகிறது. ஆனால் உலகத்திலேயே மரணத்தை பெருமை என்று பாடியவர்கள் தமிழன் மட்டும்தான், தமிழன் மட்டும்தான். அதுவும் என்ன சொன்னான், நேற்றிருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகின்றான். நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பது துக்கம் இல்லை, பெருமை. அதுவும் எப்படி, உறங்குவது போலும் சாக்காடு. தினசரி உறங்க போகிறா இல்லையா, அது வாழுகிற போதே தூக்கத்தில் நடக்கிற மரணம்ங்கிறான். விழிக்கிறா இல்லையா, அது வாழுகிற போதே நீ வாழ்வதற்கான அறிகுறி என்கிறான். எப்படி தூங்கினால் இறந்து போகிறாயோ, உறக்கம் மரணம், விழித்தல் பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. யார் வள்ளுவன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. நேற்று இருந்தார் இன்று இல்லை, நெருநல் உளருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. மரணம் துக்கம் இல்லை ஒரு ராஜா. ஆனால் அது எப்ப துக்கமாகுது, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எப்ப துக்கம், துக்கம் ஆகும் எப்ப ஆகும். ஒரு ராஜா போய் ஒரு துறவியை தேடி போனான். மந்திரி சொன்னான், பக்கத்து காட்டில் ஒரு துறவி வந்திருக்காரு, அவர் மக்களுக்கெல்லாம் நல்லா வரம் கொடுக்குறாரு. ராஜா நேராக போனான், போய் கும்பிட்டான், நான் அரசன். சரி, என்ன வேண்டும், ஏதாவது வரம் கொடுங்க அப்படின்னா. துறவி மேலையங்களையும் பார்த்தார், உன் தகப்பன் முதலில் சாவான், அதற்கு பிறகு நீ சாவாய், அதற்கு பிறகு உன் மகன் சாவான்னு சொன்னான். யாரு, யார் சொன்னது, துறவி. ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா, வருமா வராதான்னு சொல்லுங்க. ராஜா கோபம் வந்துருச்சு, ஏன் வரம் கேட்டேன், ஒரு பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்து வரம் கேட்கன்னு கேட்டா, உங்க அப்பன் சாவான் நீ சாவ,
உன் மகேஜாவான்னு சொல்கிறியே, இதுக்கு பேர் வரமான்னு கேட்டபோது முனிவன் சொன்னான், திரும்ப நான் கொடுத்த வரத்தை யோசித்து பார், முதலில் உன் தகப்பன் சாவான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.